சுக பிரசவம் ஏற்பட திருப்பப்படும் நந்தி சிலை. சுகப்பிரசவத்திற்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் இந்த நந்தியை, இந்த பெரிய நந்தியை பார்த்தவாறு இப்படி திருப்பி வைத்து விடுவார்கள். சுகப்பிரசவம் நடந்து முடிந்த பின் பழையபடி இதனை மூலவரை பார்த்தவாறு திருப்பி வைத்து விடுவார்கள். ஆலயங்களின் பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் நம்பிக்கைகள். மர்மம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்திருக்கும் திருக்காமேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த சிவாலயத்தில் நடக்கும் தேர் திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. பொம்முலி தோஷம் போக்க பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி இங்கே வழிபட்டதாகவும் சூரியன் வழிபட்டதாகவும் தல வரலாற்று பின்னணியில் பல தகவல்கள் கிடைக்கின்றன. நுணுக்கமான பல்வேறு சிற்பங்கள் தூண்களில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் பிரசவ நந்தி என்று அழைக்கப்படும் ஒரு நந்தி சிலை காணப்படுகிறது. அம்மன் சன்னதிக்கு முன்புறத்தில் அமைந்திருக்கும் இந்த நந்தி சிலையை விரும்பிய திசைக்கு ஏற்ப திருப்பும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுக பிரசவம் ஏற்படுவதற்காகவும் திருமண தடை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் அகல்வதற்காகவும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு நந்தியை திருப்பி வைத்தால் வேண்டியது நடக்கும் என்று கூறுகிறார்கள். இதனால்தான் இந்த நந்திக்கு சுக பிரசவ நந்தி என்று பெயர் வந்திருக்கிறது. சுகப்பிரசவம் அருளுகிற நந்தி என்று சொல்லப்படுகிற இந்த சிறிய நந்தி எப்பொழுதும் மூலவரை பார்த்து இருக்கும். ஆனால் சுகப்பிரசவத்திற்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் இந்த நந்தியை, இந்த பெரிய நந்தியை பார்த்தவாறு இப்படி திருப்பி வைத்து விடுவார்கள். அதற்கு அபிஷேகம், ஆராதனை முதலானவற்றை செய்து இந்த நந்தியை சம்பிரதாயத்திற்கு மாற்றாக இப்படி திருப்பி வைத்துவிட்டு தங்கள் கோரிக்கை சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்துவிட்டு போய்விடுவார்கள். பிறகு அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடந்து முடிந்த பின் மீண்டும் இந்த நந்திக்கு அபிஷேகம் ஆராதனைகளை செய்து பழையபடி இதனை மூலவரை பார்த்தவாறு திருப்பி வைத்து விடுவார்கள். இதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இருக்கும் இளநகர் என்கின்ற ஊரிலும் சுகப்பிரசவ நந்தி இருப்பது பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இங்கிருக்கும் அம்மன் சிலைக்கு முன்பகுதியில் நந்தி சிலை வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. அம்மனுக்கு நேராக நந்தி சிலையை திருப்பி வைத்து வணங்கினால் சுகப்பிரசவம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இங்கேயும் இருக்கிறது. இதனால் இங்கிருக்கும் அம்மனுக்கு சுக பிரசவ நாயகி என்கின்ற பெயர் வழங்கப்படுகிறது. எல்லா சிவனுடைய ஆலயத்திலும் ஒரு நந்தி தான் இருக்கும். நம்மளுடைய ஆலயத்தில் இரண்டு நந்திகள் இருப்பதனுடைய நோக்கமே என்னென்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியானவள் ஐயனிடம் வந்து சாமி கும்பிட்டாங்க. அப்படி சாமி கும்பிட்டுக்கினே இருக்கும்போது, பகவானை வேண்டி வணங்கினே இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. பிரசவ வலி வந்தவுடனே அந்த அம்மா நந்தியின் மீது சாய்ந்து விட்டார். நந்தியின் மீது மயக்க நிலையில் சாய்ந்திருந்தபோது அந்த நந்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அம்மனுடைய பக்கமாக திரும்பியது. அந்த மயக்க நிலையில் இருந்த அந்த அம்மா அந்த நந்தி திரும்புவதை உணர்ந்து எழுந்து வணங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த இடத்துல இடம் விட்டாங்க. அந்த இடத்துலேயே அந்த அம்மா அழகான குழந்தையை பெற்றெடுத்து சென்றாள். அதனால் குழந்தை பிறக்க முடியாமல் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரசவ வலி வந்த நேரத்தில் எங்களிடம் கூறினால் நாங்கள் அந்த நந்தியை அம்மன் பக்கமாக திரும்பி அந்த அம்மனுடைய பெயரை சொல்லி
இந்த அம்மாவுக்கு சீக்கிரம் நார்மலாக பிரசவம் ஆகணும் அப்படின்ற வேண்டிக் கொண்டு திருப்புவோம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்தில் நார்மல் டெலிவரி ஆகிடுது, அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம், அதுக்கு மேலே ஆனதே கிடையாது. ஏனென்றால் இது இந்த மனித பிறவிக்கு மட்டும் கிடையாது, உலகில் உள்ள எல்லா ஜீவராசி ஆடு மாடு எல்லாத்துக்குமே இந்த பிரசவ வழியால் துடிக்கக்கூடிய நேரங்களில் வந்து நந்தியை தீர்ப்பினா அந்த மாடு சீக்கிரம் கன்றை ஈன்றெடுக்கிறது. பிறகு வந்து சொன்ன உடனே மறுபடியும் அந்த நந்தியை திருப்பி விடுவோம். இப்படி பல ஆச்சரியமான நம்பிக்கைகளும் நிகழ்வுகளும் ஆலயங்களின் பின்னணியில் அறிய கிடைக்கின்றன.